ஏன் தீபி அப்படி பண்ற? அதான் இங்க ஆல்ரெடி ஒரு லெக் பீஸ் இருக்குல்ல. ஏண்டா உன் பிளேட்ல ரெண்டு லெக் பீஸ் இருந்தா சாப்பிட மாட்டியா? நீ வளர்ற பையன், நல்லா சாப்பிடு. ஏன் சாப்பிட மாட்டேன்? ரெண்டு இல்ல நாலு பீஸ் இருந்தாலும் சாப்பிடுவேன். அதுக்காக உன்னோடத எடுத்து நான் சாப்பிட கூடாதுல்ல? ஹே, தப்பு தீபிகா. நீயாவா எடுத்துக்கிட்ட? எனக்கு பெருசா பிடிக்காது, உனக்கு பிடிக்கும். நான் தரேன், நீ சாப்பிடு. இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா இவ வேணும்னு பண்ற மாதிரிதான் இருக்கு. இதுக்கு மேல என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. இனிமே இவ ஏதாவது பண்ணட்டும், அப்ப வச்சுக்கிறேன்ல. Are you okay? I'm okay. கடகா கவுன்சியா, கொண்டாட்டி கூட இருக்கும் போதே இவன் எவ்வளவு ஒருத்தி கூட கூத்தடிச்சிட்டு இருக்கான். அது மட்டுமா நடக்குது? மித்ராவை பார்த்தல, இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதான் அவ மூஞ்சு தந்தூரி அடுப்பு மாதிரி திகுதிகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நினைக்க போறாங்க. ஏய் மித்து, இதுதான் சரியான டைம், வா. சரி ஓகே, நீ சாப்பிடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன வினய், நீ ஏன் இப்படி பண்ண? பாரு, மித்ரா கோச்சிட்டு போயிட்டா. என்ன இருந்தாலும் அவன் வைஃப்டா, எந்த இடத்துலயும் நீ அவளை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. ஏய், நீ எதுக்கு இப்ப இவ்வளவு சீரியஸ் ஆகுற? ஏதோ சும்மா கிண்டல் பண்ண. நீ வேணா பாரு, கையை கழுவிட்டு வந்து அவன் என்கிட்ட எப்படி பேசுறான்னு பாரு. என்னது, கை கழுவிட்டு வந்தா? அவ போற வேகத்தை பார்த்தா உன தலைய மூழ்கிடுவா போல இருக்கு. நீரு, நான் போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ இப்படி இருக்க, போலீஸ பார்த்தா பயமா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தீபிகா. இல்ல மித்ரா, உன்னோட ஆட்டிடியூட் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கு. என்ன விஷயம்? தப்பு பண்ணவங்க தான் போலீஸ பார்த்து பயப்படுவாங்க, நீ ஏன் பயப்படுற? இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லு மித்ரா, தயங்காம என்கிட்ட சொல்லு. இல்ல இல்ல தீபிகா, டேய்
என்ன ரெண்டு பேருக்குள்ள ஏதோ முக்கியமா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? அது ஒன்னும் இல்ல வினய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கீழே ஆண்டியோட ஃப்ரெண்ட் ஒரு போலீஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் மித்ரா நார்மலாவே இல்ல, லைக் ஒரு மாதிரி நர்வஸாவே இருக்கா. சரி, அதான் என்னன்னு கேக்கலான்னு. அவ்வளவுதானா? என்னடா அவ்வளவுதானா? இவன் ஏன் போலீஸ்க்கு இவ்வளவு பயப்படுறா? அதனமோ தெரியல தீப்ஸ், மித்ராவுக்கு முன்னாடில இருந்தே இந்த மாதிரிதான். போலீஸ பார்த்தா ஒரு விதமான பயம், ஒரு ஃபோபியா மாதிரி. இப்படி ஒரு ஃபோபியாவா? என்ன வித்தியாசமா இருக்கு? நான் இது வரைக்கும் இப்படி ஒரு ஃபோபியாவை கேள்விப்பட்டதே இல்ல. போக போக எல்லாமே சரியிடும், நீ ஒன்னு கவலைப்படாத. மித்ரா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ மித்ரா மேடத்தை பாக்கணுமே, அவங்க உயிர் அவங்க கிட்டயே இல்ல. அவங்க வேண்டுதல் தான் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. வினய், டைம் ஆச்சு, எத்தனை மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட்? ஹே தீப்ஸ், என்ன மறந்துட்டியா? இது நம்மளோட ஹாஸ்பிடல். ஆமால, ஹே இப்பதான் நீ இந்த ஹாஸ்பிடலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரியா? ஏண்டா, நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்தியாவுக்கே வரேன். யுஎஸ்ல ஹாஸ்பிடல்ஸ் எல்லாம் எவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கும் தெரியுமா? அப்புறம் எதுக்கு தீபிகா இங்க வந்து கஷ்டப்படுற? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன், பட் வினய்க்காக சொன்னதும் என்னால அப்படி வீட்ல இருக்க முடியல. என்ன இவ இவ்வளவு கொடூரமா முறைக்கிறா? அப்படி யார பாக்குறா? மித்ராவை இவையே இப்படி முறைக்கிறா? ஏதோ கதை இருக்கும் போல இருக்கே. வாங்க சார். ஹலோ டாக்டர். வாமா மித்ரா. ஹலோ டாக்டர். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? எல்லாம் கொண்டு வந்து. ஓகே. வினய், நீங்க டாக்டர் கன்சல்டிங் முடிச்சுட்டு வாங்க, நான் அப்படியே ஹாஸ்பிடல்ல சுத்தி பாத்துட்டு வரேன். சரி, ஓகே, பாத்து வாங்க டாக்டர். வாங்க. எது ஓனர் மேடமா? அட, நீங்க வேற மேடம். நேத்து வரைக்கும் இதே ஹாஸ்பிடல்ல எங்களை மாதிரி குப்பை கொட்டிட்டு இருந்த சாதாரண வேலைக்காரி அவ. ஏதோ அவளுக்கு அடிச்ச லக்குக்கு வினய் சருக்கு பொண்டாட்டி ஆயிட்டா? எனக்கு புரியல. அது ஒண்ணு இல்லங்க மேடம், இப்ப உள்ள போனாலே மித்ரா. அவ ஆரம்பத்துல எனக்கு யாருமே இல்லன்னு டாக்டர் கிட்ட போய் சொல்லி இதே ஹாஸ்பிடல்ல அட்மின்ல வேலை வாங்கி சுத்திட்டு இருந்தவதான். திடீர்னு வினய் சருக்கு உடம்பு முடியலன்னு அவருக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு. பொண்ணு வேற கிடைக்கல. அப்ப டாக்டர் சார் பொண்ணுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவ உள்ள பூந்து 15 லட்சம் பணம் வாங்கிட்டு 6 மாசம் தான் பொண்டாட்டியா இருப்பேன் அக்ரிமெண்ட் போட்டுட்டு வினய் சார கட்டிக்கிட்டான். இப்ப என்னடானா அதெல்லாம் மறந்து போச்சு. என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதான் ஓனருங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கா. சரியான ஏமாத்துக்காரி. நீங்களே சொல்லுங்க மேடம், நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த பொண்ணாச்சும் இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாங்களா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க. ஆமா, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சாரி, நீங்க உங்க வேலையை பாருங்க.
ஏ மித்ரா, உனக்கு வினய்னா ரொம்ப பிடிக்குமோ? ஆமா பிடிக்கும். ஏ வினய், என்னடா உன் பொண்டாட்டி ஏதோ ரொம்ப சலிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், அதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் அப்படிதான். வினய், ஏதாவது ஜூஸ் கடை இருந்தா வண்டி நிறுத்த, ஜூஸ் குடிக்கணும் போல இருக்குடா. இந்த ரோட் சைட் கடையில எல்லாம் ஜூஸ் குடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது. ஆமா வினய், எனக்கும் ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. உனக்குமா? அப்ப ஓகே. ஹே மித்ரா, உனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும் தீபிகா. எங்க ஊர்ல இந்த திருவிழாலாம் ஹலோ, நீ போன் பண்ணிட்டு என்ன யாருன்னு கேக்குற? யாரையா நீ? மேடம் மேடம் மேடம், நீங்க பேசுறது என் போன் மேடம். போன மிஸ் பண்ணிட்டேன் மேடம். இந்த போன் இல்லாம கை உடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா, போன் எங்க தொலைச்சீங்க? அது தெரியல மேடம். நாலஞ்சு இடம் போயிட்டு வர ஆள் நானு, எங்க தொலைச்சேன்னு தெரியல. இப்படி சொன்னா எப்படிங்க? போன் உங்களோட தானே, நான் எப்படி நம்புறது? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? வேணும்னா டிபிய பாருங்களேன். அழகா சிரிச்ச முகத்தோட ஜிகு ஜிகுன்னு பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு என் போட்டோ இருக்கும். சரிங்க, இது நீங்க தானே, நான் எப்படி நம்புறது? அட என்ன மேடம், உங்க கூட ஒரே ரோதனையா போச்சு. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்யறேன். உங்க போன் பாஸ்வேர்ட் சொல்லுங்க, நான் வேணா ஓபன் பண்ணி பாத்துட்டு இது உங்களோடதா இல்லையான்னு சொல்றேன். பாஸ்வேர்டா? ஹலோ, இல்ல சார், நம்பரை மாத்தல சார், என் போன் தொலைஞ்சு போச்சு. அதான் டெம்பரவரியா இந்த நம்பரை யூஸ் பண்றேன். ஆமா சார், பழைய நம்பரே வாங்கிடுவேன் சார். கெஸ்ட் ஹவுஸ்கா சார்? அனுப்பிடுறேன் சார். ஆமா சார், நீங்க பழைய நம்பருக்கே கூப்பிடுங்க சார். நல்லது சார். போன் மிஸ் ஆனதுல இருந்து பிசினஸ் படுத்துருச்சு. போன கொண்டு வரன்னு சொன்னவ வருவாளா இல்ல நம்மளை ஏமாத்திடுவானா? ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க சொன்ன இடத்துலதான் மேடம் இருக்கேன். பாத்துட்டேன், உங்களுக்கு பின்னாடிதான் கார்ல வந்துட்டு இருக்கேன். எங்க மேடம்? மித்ராவுக்கு பின்னால இவ்ளோ பெரிய கதை இருக்கா? இது போதும், நான் நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? நான் சொல்றது உண்மையா பொய்யானா? சத்தியமா சொல்றேன் மேடம், அத்தனையும் உண்மை. நீங்க நம்பினா நம்புங்க, நம்பலனா போங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பின அந்த மித்ராவ நான் பழிவாங்கணும். அதுக்காக தான் நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுது. அப்புறம் அன்னைக்கு நானும் உங்களை கவனிச்சேன். உங்களுக்கும் மித்ராவுக்கும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்ளோ ஓபனா அவளை பழி வாங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்றேன். பழி வாங்க போறியா? எப்படி பழி வாங்குவ? லாட்ஜில வச்சு அவளை அரெஸ்ட் பண்ணும் போது எடுத்த வீடியோ என்கிட்ட இருக்கு மேடம். அத காட்டினா அவ வீட்டுல எல்லாரும் நம்பிடுவாங்கல்ல. இது நல்ல ஐடியா தான், ஆனா அந்த வீடியோ மட்டும் பத்தாது. புதுசா வர ஏதாவது எவிடன்ஸ் வேணும், அப்பதான் நம்ம நினைச்சத பண்ண முடியும். உனக்கும் எனக்கும் ஒரே மோட்டிவ் தான், அது அந்த மித்ராவை ஒழிச்சு கட்டுறது. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்றீங்க. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணனும்? மித்ரா வினய் கூட வாழ்ந்துகிட்டே உன் கூட சேர்ந்து தொழில் பண்றாங்கிறதுக்கு புதுசா ஏதாவது எவிடன்ஸ் கிரியேட் பண்ணனும். அத மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும், நம்ம நினைக்கிறதெல்லாம் தானா நடக்கும். அதுக்கு நான் சொல்ற மாதிரி செய்.
சூப்பர் ஐடியா மேடம். இந்தா இதை வச்சுக்கோ, கொஞ்சம் இரு. இதே வச்சுக்கோ, நான் என்னைக்கு என்ன கால் பண்ணி சொல்வேன், ரெடியாரு. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். கிளம்ப. நாம வந்த வேலை இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த நேரத்துல இவ எதுக்கு இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா? ஏய் தீப்ஸ், ஏய் என்ன, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும் போது நீ மட்டும் எதுக்கு இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன டைம் ஆகுது, நீ தூங்கலையா? ஏய் ஏய் என்னாச்சு உனக்கு, ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் பொண்டாட்டி மித்ராவால தான். மித்ராவா? அவ என்ன பண்ணா? மறுபடியும் உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது முட்டிக்கிச்சா? என்ன பண்ணானா? கண்ணத்தை பாரு, என் அம்மா அப்பாவே என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்கினது இல்ல, ஆனா அவெல்லாம் என்ன அடிக்கிற அளவுக்கு நான் போயிட்டான்ல. நீ சொன்னு உன் வீட்டுக்கு வந்து தங்குனல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும். சரி, அவ அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? டேய், அவ என்ன அடிச்சிட்டான்னு சொல்ற, நீ என்னடானா அடிச்ச அவளை என்னன்னு கேட்காம என் கிட்ட வந்து நான் என்ன பண்ணன்னு கேக்குற? நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்ட் ஒரு சாரி, அவளோட கல்யாண சாரிய நான் கட்டிக்கிட்டேனா? அதுக்கு இன்னைக்கு காலையில நட்டனோட வீட்டுல வச்சு என்ன அடிச்சிட்டாடா? அடிச்சா மித்ரா அப்பலாம் பண்ற ஆள் இல்லையே. சரி விடு தீபிகா, அவளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்ன வினை நீ பேசுற? அப்போ நீ அவளை என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? ஏய் அப்படி இல்ல தீபிகா, எனக்கு அவளும் நீயும் ரெண்டு பேருமே முக்கியம்தான். அவளுக்காக உன்னையும் உனக்காக அவளையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. ஆனா இப்படி உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த தர்ம சங்கடமான நிலைமை என்ன மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. கஷ்டமா இருக்கு வினை. ஏய் அவ கொஞ்சம் சென்டிமெண்டா வளர்ந்த பொண்ணு தீபிகா, அதான் நீ அவளோட கல்யாண புடவை எடுத்து கட்டின உடனே கொஞ்சம் கோவப்பட்டுட்ட. சரி விடு, நீ ஏன் இந்த பெருசு பண்ற, விட்டுற. நீ எப்பதுல இருந்துடா இப்படி பொண்டாட்டி தாசனா மாறின? வினை, உன்னை நான் எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கே தெரியும்ல. என்னாச்சு பித்து? நீங்களும் அப்படியே உருகி உருகி ஆறுதல் சொல்றீங்களே, இதுக்கு போய் இருக்க? இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் மித்ரா, அதெல்லாம் சரி நீ சாப்பிட்டியா இல்லையா? சும்மா பேச்ச மாத்தாதீங்க, அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்க. என்ன பத்தி எதுவும் கேவலமா சொல்லிருப்பா, அப்படிதானே? என்னால முடியல மித்து, ஏன் இப்படி உங்களுக்குள்ள எப்ப பாரு ஏட்டி போட்டியாவே போயிட்டு இருக்கு? இப்ப என்ன, அவன் புடவை எடுத்து கட்டிக்கிட்டான், நீயும் கோவப்பட்டு அடிச்சிட்ட, அதுக்கு நான் அவளை போய் சமாதானம் படுத்திட்டேன், அவ்வளவுதானே? அத அதோட விடு. ஆமா
அந்த விஷயத்தை வச்சு நாம ரெண்டு பேரும் சண்டை போடணும். நீயே சொல்லு மித்து. இல்ல வினய், இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு அவன் நடவடிக்கை எதுவுமே பிடிக்கல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்லாம் கேட்காதீங்க, எனக்கு என்னமோ தப்பா படுது. நீங்க ஒன்னும் தெரியாது ஒன்னும் தெரியாதுன்னு சொல்ற அளவுக்குலாம் அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க முதல்ல என்ன நம்புங்க வினய். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மித்ரா. இந்த பிரச்சனை ஏன் திரும்ப திரும்ப இவ்வளவு காம்ப்ளிகேட் ஆகுதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அவ ஒண்ணு சொல்றா, நீ ஒண்ணு சொல்ற. அவ என்ன சொன்னான் கேக்குறல்ல சொல்லுங்க. அவ என்ன பத்தி என்ன சொன்னான்? உன் பொண்டாட்டி கெட்டவ, உனக்கு அவ தகுதியே இல்லாதவ, அவளை விட்டுட்டு வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னாலா? அத கேட்டுட்டு அவளை கட்டி புடிச்சு பாராட்டிட்டு வந்தீங்களா? மித்ரா, சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். ஓ, என்ன செய்வீங்க சார்? என்ன என்ன செய்வீங்க? அடிச்சிருவீங்களா? ஓ மித்ரா, ப்ளீஸ் காம் டவுன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அம்மா, நீ ஏன் மித்து உன்ன அவளோட கம்பேர் பண்ணிக்கிற? சரிங்க மேடம். நா சரியா சொல்லுவியா? அது சொல்லிரும் கழுத. நீங்க எதுக்கு என்ன அவசரமா வர சொன்னீங்க அத சொல்லுங்க மேடம். நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன பிளான நாம உடனடியா செயல்படுத்தணும் மூர்த்தி. என்ன மேடம் திடீர்னு? ஆமா, செய்யணும்னு ஆய் போச்சு, அதையும் தள்ளி போடணும். உடனடியா செஞ்சிட வேண்டியதுதான். என்னாச்சு மேடம்? எதுவும் இல்ல. நான் சொன்ன ஏற்பாடுலாம் செஞ்சிட்டியா? பண்ணிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே ரிசார்ட் புக் பண்ணியாச்சு. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான், கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுவாங்க. குட். யார் பேர்ல புக் பண்ணிருக்க? வினய் பேர்ல தான் மேடம். வெரி குட். நான் சொன்ன மத்த வேலையும் அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சிடு. ஓகே மேடம். ஓகேயா? நான் அப்புறம் பாக்குறேன் உங்களை. என்ன சொல்லணும்? நீங்க மேரேஜ் ஆனதுல இருந்து இது வரைக்கும் தனியா வெளில எங்கேயும் போனது இல்லன்னு ஆன்டி சொன்னாங்க. அதான் சரி, நாம அதுக்கு ஹெல்ப் பண்ணலாமேனு மகாபலிபுரத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் சில் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு ரெசார்ட் புக் பண்ணிருக்கேன். நீங்க என்னடானா, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்தா ஃபைட்ஸ் அபார்ட், இது உங்க ரெண்டு பேருக்கானது. என் தொல்லையே இல்லாம ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு வாங்க. நடுவுல நான் வரமாட்டேன். ஐயோ தீபிகா, உண்மையிலே இது நீதானா? வினய், இதுல ஏதோ ஒழுக்குத்து இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இந்த ட்ரிப்பே நமக்கு வேண்டாம். என்னடா, உன் பொண்டாட்டி எதுவும் காத கடிக்கிறா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாளா? ஐயோ சிச்சா, அவ வேற எதுவுமே சொல்லல. ஆனா நீ சொன்ன மாதிரி அப்படியேதான் சொன்னா. புடிடா, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்.
தேங்க்ஸ் தீபிகா. ஒரு வழியா ஒத்துக்கிட்டியா? எல்லாம் சொல்றவங்க சொன்னாதான் கேப்பீங்க போல இருக்க. நீங்க பேசிட்டு இருங்க, அடுப்புல குக்கரை வச்சிருக்கேன், நான் போய் பாக்குறேன். ஓகே சரி தீபிகா, நீ வா, நானும் போறேன்டா. ஓகே தேங்க்ஸ். தீபிகா என்ன பண்ற? இவ்ளோ நாளா வினய லவ் பண்ற, அவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்ப நீ ரிசார்ட் புக் பண்ணி கொடுத்துருக்க. இவ்வளவு தூரம் அவங்க வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் நான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன்னு சும்மா இல்ல ஆண்டி, எல்லாம் ஒரு காரணமாதான். மித்ராவோட அழிவு காலமே அங்கதான் ஆரம்பிக்க போகுது. ரெண்டு பேரும் போட்டோம், போயிட்டு இங்க வரட்டும், அப்புறம் நடக்கிறத மட்டும் பாருங்க. சித்தி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க? ஆமா வினய், என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்ட? பூரி சாப்பிட்டேன். அதான் அதான் பிரச்சனை. சில பேருக்கு எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஆகும். மித்து, நம்ம கிட்ட தான் டேப்லெட் இருக்குல்ல, எடுத்து போடலாம்ல? இது சின்ன ப்ராப்ளம் தான். இதுக்கெல்லாம் போய் டேப்லெட் சாப்பிட்டு ஹாட் வாட்டர் குடிச்சா தலை சுத்துறதெல்லாம் 2 மினிட்ஸ்ல சரியாயிடும். தண்ணி குடி. என்ன என்னாச்சு இவளுக்கு? அது ஒண்ணு இல்லம்மா, எப்பவும் சந்தோஷமான சம்பவம் நடக்கும் போது நான் தானே மயக்கம் போட்டு விழுவேன். இப்பதான் நான் சரியாயிட்டேன். அதான் மேடம் ஆரம்பிச்சிருக்காங்க. மித்ரா மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? அந்த அளவுக்கு எல்லாம் இன்னும் போலமா, இப்போதைக்கு வெறும் தலை சுத்தல் மட்டும்தான். ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஆண்டி, ஃபுட் டைஜஸ்ட் ஆகாதனால மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஹாட் வாட்டர் குடிச்சிருக்கால, உடனே சரியாயிடும். இப்ப கிளம்பிடுவாங்க. தீபிகா, என்னால இன்னைக்கு அவ்வளவு தூரம் போக முடியுமான்னு தெரியல. மித்துமா, இது எல்லாருக்கும் வர சாதாரண விஷயம்தான். இதுக்கு போய் ஏன் இவ்ளோ சோர்ந்து போற? எனக்கு என்னமோ ரெஸ்ட் எடுக்கணும் போலயே இருக்கு. ரெஸ்ட் தானே? அது நீ அங்க போய் எடுத்துக்கோமா? நீங்க கார்ல தானே போக போறீங்க? ஆமா மித்ரா, வினய் எவ்ளோ எதிர்பார்ப்போட இருக்கான்னு தெரியுமா? ஏய், எனக்குலாம் அவ்வளவு எதிர்பார்ப்புலாம் இல்ல. என்ன, இன்னைக்கு இல்லனா நாளைக்கு போக போறோம், அவ்வளவுதான். ஏய், கிளம்பினதுக்கு அப்புறம் எதுக்கு தள்ளி போடணும்? இடம் மாறினா மனசு மாறும்னு சொல்லுவாங்க. போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். நான் தான் ஏற்கனவே ரெடின்னு சொல்லிட்டேனே. ஓகேன்னா இப்பவே கிளம்பிடலாம். இல்ல வினய், அங்க போன பின்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா அப்ப என்ன பண்றது? என்னக்கா இவ மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு ஏதோ மிரட்டுற மாதிரி சொல்றா? அப்போ மித்ராவுக்கு போறதுக்கு விருப்பம் இல்லன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி எல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கா. என்ன மித்ரா? நான் சாக்கு போக்கெல்லாம் சொல்லல அத்த, நான் அரேஞ்ச் பண்ண, அதனால உனக்கு போக பிடிக்கல, அப்படிதானே? அதெல்லாம் இல்ல தீபிகா. அப்புறம் எதுக்கு போக மாட்டேன்னு சொல்ற? இன்னும் என்ன யோசிச்சுக்கிட்டு? பொண்டாட்டிய கையில வச்சு தாங்கறதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது இதுதான். போதும், இறக்கி விடுங்க, இறக்குங்க வினய். யாரா அது?
கரடி மாதிரி. வீட்டுலதான் நிம்மதி இல்லனா இங்கேயுமா? சரி ஓகே, முதல்ல இந்த இறக்கி விட்டுட்டு போய் கதவை தருங்க, போங்க. இந்த நேரத்துலதான் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சரி இருங்க, நான் பாக்குறேன். இத்ராக்கா, வாட்டர் பாட்டில். டேய், இவ பேர் மித்ரான்னு உனக்கு எப்படி தெரியும்? இதென்ன கம்பசுதரமா சார், கீழே ரிசப்ஷன்ல பார்த்தேன். ஓ சரி, போ. ஓகே சார. சரி மித்ராக்கா, வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் கீழே ரிசப்ஷன்ல தான் இருப்பேன். ஒரு ப்ராப்ளம் இல்லமா, அந்த இடம் கொஞ்சம் செட் ஆகல, அதான் கிளம்பி வந்துட்டோம். என்னது, இடம் செட் ஆகலையா? தீபிகா நல்ல ரெசார்ட்னு சொல்லி தானே புக் பண்ணி கொடுத்தா? இல்லமா, ரெசார்ட்லாம் ஓகே தான், ஆனா ஆனா என்னடா, ஐயோ அந்த அட்மாஸ்பியர்மா. நல்லா சமாளி, நான் வச்ச ஆப்பிள தாக்கு பிடிக்க முடியாம ஓடி வந்துட்டு அட்மாஸ்பியர் அது இதுன்னு ஒளறிட்டு இருக்கான். பாவம். என்ன தாண்டா ஆச்சு? ரெண்டு பேரும் பார்க்க ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. பின்ன மித்ராதான் போகும்போதே தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தா, அங்கேயும் போய் சரியாகல, தலைவலிக்குது, ஒரு மாதிரி சுத்துதுன்னு சொல்லிட்டே இருந்தா. அதான் பாவம், ஏன் கஷ்டப்படுத்தணுமேனு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னடா இது, ஒரு நாள் முழுக்க தலை சுத்தல் இருக்குமா? புதுசா இருக்கே இது. அம்மா, அங்க கடல் காத்து ஒத்துக்கல. காலையில போனதுல இருந்தே ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு. நேரம் ஆக ஆக தலைவலியும் அதிகமாயிடுச்சு. மத்தபடி பெருசா ஒண்ணும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நினைக்கிறேன். பொண்டாட்டி என் பேச்ச எங்க கேக்குறா? ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டாதானே? இதுக்கெல்லாமா சின்ன பிள்ளை மாதிரி நேரத்துக்கு சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னா என்ன செய்யறது? பெரியவங்க சொல்றத கேக்கணும். சரி சரி, காலையில வரைக்கும் பாக்கலாம். இப்படியே இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒரு எட்டு போயி என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். நான் எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். தலைவலி, தலை சுத்தல் எல்லாம் வரணுமே, ஏன்னா நான் வச்ச டிராப் அப்படி. இது கூட வரலனா அப்புறம் பிளான் போட்ட எனக்கு என்ன மரியாதை? சரிப்பா, ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சித்தி, நாங்க வர வழியில எந்த ஹோட்டலுமே இல்ல. சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரி வா. வசந்தி, கதவை சாத்திருமா? சரிக்கா. வினய், உனக்காக அவ்வளவு சூப்பரா ஒரு ரிசார்ட், பீச் வியூல ஒரு ரூம், டேஸ்டியான மெனு பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி உனக்கு கிஃப்ட் பண்ண. கடைசியில அதை முழுசா என்ஜாய் பண்ண முடியாம மித்ரா மொத்தத்தையும் கெடுத்துட்டா. அத நினைச்சா எனக்கே வருத்தமா தான் இருக்கு வினய். பேசாம நானே உன் கூட வந்திருக்கலாம். அம்மா, கொடுத்தது அப்படியே ஊர்ல இல்லாத கிஃப்ட், அவ அதை கெடுத்துட்டா. இங்க பாரு, சும்மா கோவத்தை கிளறத சொல்லிட்டேன். அம்மா, கிஃப்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? யாரு உனக்கு இந்த ரெசார்ட் ஐடியாலாம் கொடுத்தது? ஏன் வினாய், நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலன்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நீ குடுக்கணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தான், ஆனா குடுத்த பாரு, அதான் ரொம்ப கேவலமா இருந்தது. என்னடா சொல்ற, எனக்கு புரியல. ஏய், நீ எங்களுக்காக ரிசார்ட் புக் பண்ணி கொடுக்க நினைச்சதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ரிசார்ட் தான் மோசமா இருந்துச்சு. என்ன வினாய் சொல்ற? அப்போ அந்த இடம் பிடிக்காமதா பாதியில திரும்பி வந்துட்டீங்களா? அப்ப மித்ராக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது எல்லாம் பொய்யா? ஆமா,
அந்த ஊர்ல உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? போயும் போயும், அதுவும் கண்ட உங்களும் வந்து போற இடத்துல என் மூடிய ஸ்பாயில் பண்ணிட்டே தீபிகா. என் வாழ்நாள்ல இந்த ரெண்டு நாள மறக்கவே முடியாது. அப்படி ஒரு கிஃப்ட் குடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த நாளை என்னால மறக்கவே முடியாதபடி பண்ணிட்டல. வினய், சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காம அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா, அப்பதான் என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியும். அங்க நடந்தது எப்படி நான் சொல்றது? எனக்கு சொல்றதுக்கே வாயெல்லாம் கூசுது. நீ அங்க வந்து பாத்துருக்கணும், அப்பதான் நான் சொல்றதே உனக்கு புரியும். நீ பாரு, சொல்ற நின்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்கல. அங்க போனது நானும் என் ஒய்ஃப் மித்ரா வந்தன. ஆனா அங்க உள்ளவங்க எங்களை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அந்த இடம் ஏதோ தப்பான பிசினஸ் நடக்கிற இடம் தீபிகா. என்னவனை சொல்ற, என்னால நீ சொல்றத நம்பவே முடியல. எப்படி நம்ப முடியும்? புக் பண்ணது நீ தானே. அங்க நடந்தது நீ கண்ணால பாத்துருக்கணும். ஐயோ சார், உங்களை போய் யாராவது கிண்டல் பண்ண முடியுமா? நீங்கெல்லாம் எவ்ளோ பெரிய ஆளு, 5 ரூபாய் தாளு. என்னது இது? என்னவோ புதுசு புதுசாலாம் பேசிட்டு இருக்க. என்ன சொல்லப்பா? அப்போ ஒண்ணும் இல்லையா?